பழைய ஹரி படம் மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தேன். சாமி டூ அந்த மாதிரி தான் இருக்குது. சாங்ஸு காமெடி எல்லாமே மொக்க, படம் ஆவரேஜ் தான். பூஜை டூண்ண அண்ணா, பூஜை படம் மாத்துறீங்களா விஷால் சார்ந்து? அதே தானே படம் அப்படி இருக்குது. ஆனால் எனக்கு பிடிக்கல, நான் உண்மையாக சொல்கிறேன். தூக்கம் தான் வந்துச்சு. யானை கேட்டு வச்சுருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி இருக்கா படம்? இல்லை, எனக்கு ஏதோ பூஜை பார்த்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. இல்லைண்ணே, அந்த பழைய ஹரி சார் மாதிரி இல்லை, அவ்வளோதான். என்ன மிஸ் ஆகுது, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன். அப்புறம் அருண் விஜயோட இது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். ஆ, வந்துட்டார் அந்த பவர்ஃபுல் கண்டிப்பாக இருக்குது. இதில் பவர்லெஸ் எனக்கு கூட தான் திடீர்னு பார்த்தோன்னா வேங்கை மாதிரி இருந்தது. ஆனால் நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருக்குது. அது ஹரியோட படம்ன்றனால எல்லாம் கொஞ்சம் அந்த இது வரதான் செய்யும். ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க, நல்லா தான் இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஆ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஃபேமிலி ட்ராமா நல்லா இருக்கு, எமோஷனல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. அருண் விஜய் நடிப்பு சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபேமிலி படம், கேஸ்ட் பற்றி அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பிரதர், நல்ல படம். ஹரி சார் அருண் விஜய் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு, நல்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, நல்லா மெனக்கிட்டு இருக்காங்க, கஷ்டம் தெரியுது. ஃபுல் ஃப்ரேம் நல்லா இருக்கு, தேங்க்ஸ். செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும், சென்டிமெண்ட் நல்லாவே இருக்கு. நல்ல யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காங்க. இது நல்லா பண்ணியிருக்காங்கன்றத தாண்டி அந்த ஸ்டோரிக்குள்ளே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, தேங்க்ஸ். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இல்லை இல்லை, நல்லதாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராவா நடிச்சிருக்காங்க, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ராவா ரக்கட நடிச்சிருக்காங்க. இல்ல, நல்லா தான் இருந்துச்சு, அவருக்கு சூட் ஆச்சு. அவரோட ஸ்கிரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. படம் சூப்பரா இருக்கு பிரதர். அருண் விஜய் சார், அருண் விஜய் அண்ணா ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. ஹரி சாரோட படத்தில் இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸு பக்காவாக உட்காந்து பார்க்கலாம், ஒரு ஃபேமிலியே குடும்பத்தோடு உட்காந்து என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கு. யோகி பாபனோட காமெடியில் வேறு லெவலு. அதேமாதிரி வில்லனாக பண்ண ராம் சாரோட போர்ஷன்லாம் பக்கா, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கிங்லாம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அதுதான் சொல்கிறேன்ல, ஹரி சாரோட படத்தில் இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். ஹரி சாரோட படத்தில் சர் சர் சர்னு போகும் படம், போகிறதே தெரியாது, டைம் போகிறதே தெரியாது. இது நல்லாயிருக்கும், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கறது சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆ, நல்லா இருந்தது படம், நல்லா இருந்ததுண்ணே, நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்லா காமெடியாக இருந்தது படம், ஸ்பீடாக போச்சு படம், நல்லா இருந்தது. என்ன? ஆ, நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கலாம். அருண் நல்லா இருந்துச்சு, அவ்வளோ. ஃபேமிலி மூவி நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஆ, நல்லா இருக்கு. ஆ, பார்க்கலாண்ணா படம், இப்படி வைங்கண்ணா கிட்ட எத்தனை வர காமெடி பிடிச்சிருக்குண்ணா. மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணா, ஃபைட் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். ஆக்டிங் சூப்பராக நடிச்சிருக்காருன்னு வச்சு. யோகி பாபு காமெடி நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்குமா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அருண் விஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, அதனால் ஃபேமிலிக்காக உயிரே ஊறாரு, நல்லா தான் நல்லா நடிச்சிருக்காரு, அதனால தான். காமெடியும் கொஞ்சம் பரவாயில்ல, காமெடி அந்த இவர் நடிச்சிருக்கனால ரொம்ப இதாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஆ, நல்லா தான் ப்ரோ இருக்குது, காமெடி நல்லா இருக்குது, லவ் நல்லா இருக்குது. அப்புறம் ஆக்ஷனுக்காக பார்க்கலாம்ண்ணா, அவள் தான். அருண் விஜய் இல்லை, சுமாராக தானே இருக்குது, அவ்வளோவா நல்லா இல்லை. ஆமாம், ஆனால் இது கிராமத்து ஆள் மெயின் வச்சுருக்காரு, அது செம்மையாக இருக்குது, அவர் ஆட்டிடியூடு இருக்குது, அவள் தான். ஆ, ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்குது, அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் பயங்கரமாக இருக்குது, அவள் தானா. ஆஹா, அவ்வளோ பொறுமையாக தான் போகுது படம், ஆனால் காமெடி நல்லா டகடகுன்னு வருது, அவள் தானா. ஆ, ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், ஃபுல்லாக எமோஷ்னலாக இருக்குது படம் ஃபுல்லாக, அவள் தான். ஆனால் ஃபேமிலிலாம் கனெக்ட் ஆகிடுவாங்க, ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்காது, எங்களுக்கெல்லாம் பிடிக்கல அந்த படம், சும்மா தூங்கின்னு தான் வந்தோம் நாங்கள். சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில், சாங்ஸு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அவர் எப்போவுமே சூப்பர் தான், ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு. சமயம் எகிரி குறித்து அடித்து அந்த மாதிரி அவனை சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. இந்த படம் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு, லைக் ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம், ஏன்னா கேர்ள் ப்ரொடெக்ஷன் கேஸ்ட் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன், அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம்.
காமெடி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆங்கிரி சீன்ஸில் கூட காமெடி எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஈக்குவல் காம்போசிஷனில் எல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுவும் வந்து ஹை எதுவும் லோ அந்த மாதிரிலாம் இல்லை, எவ்ரி திங் இஸ் ஈக்குவல் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கேட்டலாம் படம் சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து கம்பல்சரி பார்க்கலாம், எல்லோரும் வந்து பாருங்கள். படம் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுது, கம்மியாக இருக்கும். படம் எல்லாம் ரீச் ஆச்சு, நிறைய ஆடியன்ஸ் உள்ளே வரும். நல்ல படம் தான், தாராளமாக எல்லாம் வந்து பார்க்கலாம். எவ்வளோ படம் தேவையில்லாத படம். ஆக்டிங்ஸ் நல்லா இருக்குது, ப்ளே இதுவும் நல்லா இருக்குது, சென்டிமெண்ட் நல்லா இருக்குது, காமெடி சென் நல்லா இருக்குது, போகும் நல்லா இருக்குது, படம் நல்லா தான் இருக்கும். நாலஞ்சு சீன் இருக்குது, கரெக்டாக சொல்லத்தில் நம்மளுக்கு அது குறிப்பிட்ட நடுவில் நடுவில் ஒரு சீன் வருது, நல்லா இருக்குது. ஆனால் அது ஓப்பனிங் சீன் நல்லா தான் இருக்குது ஸ்டார்டிங்கில். சரி ஓகே, படம் சூப்பராக இருக்குண்ணா. அருண் விஜய் வேற லெவல் பண்ணியிருக்காரு, சென்டிமெண்டெல்லாம் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக எடுத்துருக்காங்க, ஒரே ஷாட்டு தான் எல்லாமே. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃபைட் சீனாலும் ஒரே ஷாட்டு பயங்கரமாக எடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. காமெடிக்கு சொல்ல வேணாம், யோகி பாபு புகழ் எல்லாம் வெறித்தனம் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்லேருந்தே காமெடியும் சரி சென்டிமெண்டல் ஃபைட்டு எல்லாமே வேறு லெவலு. மஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணலாம் தேட்டரில். அவர் ஆக்டிங் ஆல்ரெடி சொல்ல வேணாம், ஏற்கனவே பழைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்ட்டு. இதில் இன்னும் சூப்பராக இருக்குது. இது வந்து ஒன்றும் இல்லை, கேஸ்ட்டு கேஸ்ட்டுக்காக தான் மெயினாக. இது வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய விஷயம். கேஸ்ட்டை பார்த்து குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட கதை அப்படி தான் போகும். சொன்னால் அப்புறம் ஸ்பாயிலர் ஆகிடும், அதனால் சொல்லலை. வந்து பாருங்கள், மஸ்ட்டு பாருங்கள் தேட்டரில், சூப்பராக இருக்குது படம்னா. எந்த சீன் உண்மையிலட்டினா யோகி பாபு சீன்ஸ் எல்லாமே ஃபேவரட்டாக இருந்துச்சு ப்ரோ. அவர் பண்ண காமெடிஸ் ஒன்று ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்சபிள். கேஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க ப்ரோ, இன்னமும் அப்படி இருக்காங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம உண்மையாக அதை பார்த்துட்டு வெளில மாறணும். படம் செம்மையாக இருக்குண்ணா, எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. எந்த சீனு சென்டிமெண்ட் சீன் நல்லா ரொம்ப ஓவராக இருந்துச்சு, அழுவற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லவ் சீன் நல்லா கொண்டு போயிருந்தாங்க, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யோகி பாபு வேறு லெவல் காமெடி ஃபன்னு எல்லாமே அன்லிமிட்டடாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆ படம் நல்லா இருந்துச்சுங்க, ஏன்னா கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. படம் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது, ஆனால் படம் கொஞ்சம் இழுக்குது. என்ன ஒருத்தனா கடத்துறாங்க, ஒருத்தங்களாம் ரிமூவ் பண்ணுறாங்க, அந்த கடத்தினோடனே கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. யோகி பாபோட காமெடி நல்லா இருந்துச்சு. பிரியா பெண் சங்கர் மாசாக இருந்தாங்க, சூப்பராக தலை மாசாக இருந்தாங்க, ஆனால் அவ்வளோதான் நைஸ். பின்ன ஹீரோ தான் சொல்லி ஆகணும், வேறு யாரையும் சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஆ சாங் நல்லா இருந்துச்சு, சில சாங்ஸ்லாம் ஏண்டா வந்துச்சுன்னு இருந்துச்சு, ஏண்டா போகணும்னு பார்த்தோன்னு இருந்துச்சு, அவ்வளோதான். யானைனா எனக்கு தெரிஞ்ச மத பிடிச்ச யானைன்னு நினைவுங்க. ஒன்று தியேட்டர் விட்டு ஆளுங்க ஒரு மத பிடிச்ச யானை மாதிரி ஓடுவானுங்க, இல்லை தியேட்டருக்குள்ளே ஸ்க்ரீனில் எல்லோரும் மத பிடிச்ச மாதிரி ஓடிட்டே இருக்கானுங்க ஹரி படம் சார்னால. மேபி அதனால் யானை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யானைக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை, மேபி தட் இஸ் தி திங், அவ்வளோதான். இதெல்லாம் வேஸ்ட்டு தலை, வேறு யாராவது போட்டுக்கலாம். நல்ல ஹீரோயின் எத்தனை போயிறாங்க, அந்த ஹீரோயின் வேஸ்ட்டு. அருண் விஜய் செட் ஆகலை ஹீரோயின், வேறு எதுவுமே இல்லை படம், வேறு லெவலில் வேணா படம். தாறு மாதிரி இருக்குதுல, தாறு மாதிரி தக்காளி சோறு ஃபைட் சீன்லாம் வேறு லெவலத்தில், அதெல்லாம் அச்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய் இருக்கும் ஃபைட் சீன் இந்த மாதிரி எடுத்துட்டுல, இதான் ஃபஸ்ட் டைம் அவன் எடுக்கிற படமே. இதுக்கப்புறம் அருண் விஜய் நம்பி தருவாங்க படத்தை டைரக்டர்லாம், அதிகால அவன் கொஞ்சம் வளர்ந்துருக்கான், அவ்வளோதான் தல. வேறு லெவலில் இருக்கு படம், சாங்ஸ்லாம் செம்மையாக இருக்குதுல. ஜி பிரகாஷ் கூட சொல்லுவார் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் பண்ணுறதுல, அந்த வில்லனுக்கு போகிற பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், நீங்களே போய் பாருங்க தெரியல, அந்தமாதிரி இருக்கும், நீங்களே மறுபடியும் நீங்களே பேசிப்பீங்க. பெரிய ப்ளஸ் என்னென்னா வந்து இந்த கேஸ்டிங் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து இன்னும் அங்கங்கே வந்து கொஞ்சம் பேர் வந்து கேஸ்ட் பார்த்துட்ருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்கெல்லாம் இந்த மூவியை பார்த்தா கொஞ்சம் திருந்துவாங்க, ஸோ அதுதான் ஒன்று. படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு, ஹரி சார் அருண் விஜய்ஸோட காம்பினேஷன் வந்து வேறு லெவலு, சாங்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க, அடி தூள் கலப்புதுங்க மூவி. யோகி பாபோட காமெடிலாம் வேறு லெவல். என்னங்க புரியல, எந்த சீன்? ஆ என்னுடைய ஃபேவரட்டான சீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி கேஸ்டிங் ரிலேட்டடாக சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. இன்னும் கேஸ்ட் பார்க்காதீங்க அப்படின்னா, ஃபைட்லாம் வேறு லெவலுங்க, சொல்லவே வேணாம். ஹரி சாருடைய மூவினாலே ஃபைட் ரொம்ப அடி தூள் கலப்போம். ஸோ இந்த மூவிலையும் அதே மாதிரி தான், அருண்ஜி சார் வந்து நாங்கள் வேறு லெவலில் பார்த்துருக்கோம் இந்த மூவியில், சூப்பராக இருக்குது. அவருடைய ஒன்று ஒன்றும் வந்து ஒரு ஒரு பஞ்ச் டயலாக்கும் வந்து வேறு லெவல், அடி தூள்.